ஹலலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சங்கீதம் 13:6 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு உங்களுக்கு நன்மை செய்தபடியால் அவரை நாம் இன்றைக்கு பாட போகிறோம். ஹலலூயா. நிறைய பேர் சொல்லலாம், எனக்கு நன்மை கடந்த நாட்களில் ஆண்டவர் செய்தார், ஆனா இப்ப எனக்கு சூழ்நிலை எல்லாம் இக்கட்டா இருக்கு, துன்பமான பாதையா இருக்கு, நன்மை எதுவும் வர்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்றேன். எப்படி நான் பாடுவேன்? ஆனா நான் இயேசு நாமத்தினால் சொல்லுகிறேன். ரோமர் 8:28 சொல்லுகிறது, நமக்கு தெரிஞ்ச வசனம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நீ உண்மையாவே ஆண்டவர் மேல அன்பு வச்சிருந்தீங்கன்னா சகலமும், இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, ஒரு மாதிரி இக்கட்டா இருக்கு, கஷ்டமா இருக்கு, துன்பமான பாதையா இருக்கு, சகலமும் இந்த காரியங்கள் அனைத்தும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்க இதை அறிந்திருக்க வேண்டும், அறிந்து கொள்ளுங்கள். இந்த சூழ்நிலை, இந்த வழி, இந்த பாதை நன்மைக்காக தான் முடிய போகிறது. ஹலேலூயா. தீமையானதாய் தோன்றினாலும் ஆண்டவர் அதை நன்மைக்கு ஏதுவாகவே முடிக்கப் போகிறார். அதை நினைத்து விசுவாசித்து சந்தோஷமாக இந்த பாடலை பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சந்தோஷமா பாடலாமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசர், கடந்த ஆண்டு முழுவதும் நல்ல எபினேசராய் நம்ம நடத்தி வந்தார். கைகளை உயர்த்தி இதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்வோமா? ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தி நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை.
காலை மாலை எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே என் கரத்தை பிடித்து நடத்தி வந்தீங்களே. தேவை பெருகின நேரத்துல தகப்பனே, சிக்கி தவித்திடாமல் தகப்பனே, அப்பா எல்லா நெருக்கத்தின் நேரத்திலும் ஆண்டவரே நான் அப்பா விழாமல் என்னை காத்து வந்தீரேன், குடும்பத்தை காத்தீரே தகப்பனே. நன்றி ஆண்டவரே, உண்மையுள்ளவராக இருந்தீங்களே. நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆண்டவரே அப்பா எல்லா பொல்லாப்புக்கு அப்பா என்னை விளக்கி வேலி அடைத்து பாதுகாத்தீரே ஆண்டவரே. என் குடும்பத்தை பாதுகாத்தீரேன், எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தீரே அப்பா, என் கணவரை பாதுகாத்தீரே. நன்றி நன்றி சொல்லாமா. எங்கள் மாறாவின் வாழ்க்கை துன்பமான வாழ்க்கையை இன்பமாக மாற்றினீரே அப்பா. இந்த நாளிலும் மாறா போல இருக்கிற அப்பா அந்த வாழ்க்கையை நீ மாற்ற போறீரே. நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே. பா நீ செய்த அதிசயம் அப்பா, ஆயிரம் தகப்பனே அதை விவரிக்க முடியாது தகப்பனே. எத்தனை நன்மைகள் செய்தீர், உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம் தகப்பனே. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க தகப்பனே விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே.
நான் எப்படி நன்றி சொல்வேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜான்னு சொல்லுவோமா, நன்றி நன்றி ராஜா இயேசுவே, இதுக்கு நாளத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் நன்மை செய்ய போகிறார். அல்லேலூயா. செக்கரியா 9:12 சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. எப்பொழுது தருவாரு? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். யாருக்கு தருவாரு? நம்பிக்கையோட விசுவாசத்தோட அந்த அரணாகிய கோட்டையாகிய இயேசு அண்டை நாம் திரும்பும் பொழுது, பயத்தோட அல்ல, சந்தேகத்தோட அல்ல, நம்பிக்கையோட ஆண்டவரே நீ சொன்னீர், நீ செய்து முடிப்பீர் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோட வரணுமா? அதுக்கு முன்பாக இன்னும் ஒரு வசனம் அழகாக இருக்கிறது, ஜெக்கரியா 9:9 சியோன் குமாரத்தியே, நம்ம ஸ்திரீகளாக கூடி வந்திருக்கோம், நமக்குன்னு ஆண்டவர் அங்க போட்டிருக்காரு, சியோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, விசுவாசத்தோட மட்டும் அல்ல, சந்தோஷத்தோட கம்பீர சத்தத்தோட களி கூர்ந்து மகிழ்ச்சியா உற்சாகமா, மகளே என் சமூகத்துல நீ வா, இன்றைக்கு என் முகத்தை தேடு, என் அண்டை வா, இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோ நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே நான் இன்றைக்கு விசுவாசத்தோட நம்பிக்கையோட உற்சாகத்தோட சோர்வெல்லாம் அகற்றி, நம் பிள்ளைகள் கணவர் குடும்ப அங்கத்தினர் நம்மளை பார்க்கும் பொழுது அவர்கள் உற்சாகம் அடைய வேண்டும். சில ஸ்திரீகளை பார்க்கும் பொழுது கணவர்மார் சோர்ந்து போயிடுறாங்க, அவங்க முகத்துல பார்த்தா உலகத்தின் பாரத்தையே சுமக்கிற ஸ்திரீ போல அவங்க வீட்டுல காணப்படுறாங்க, அதனாலே வந்து எல்லாருக்கும் சோர்வு அடைந்து விடுகிறார்கள். சோ இன்றைக்கு நம்ம இந்த மீட்டிங் முடிச்சு நம்ம வீட்டுக்கு போகும்போது உற்சாகத்தின் ஆவியினால் ஆண்டவர் நம்ம நிரக்க வேண்டும். குடும்ப அங்கத்தினர்கள் நம்மை பார்க்கும்போது உற்சாக அடைய வேண்டும், பலன் அடைய வேண்டும், அவர்கள் நம் உள்ளே இருக்கிற இயேசுவை அவர்கள் கண்டு மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசர் நம்பிக்கையோட இந்த பாடலை பாடும், இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே, உன் மாறி மேல் பின் மாறி மலையே உன்னதத்திலிருந்து இன்றைக்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே, நான்
அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டிலே, இந்த நாளில் எனக்கு இந்த பரிசுத்தத்தை இன்னும் அப்பா பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக கடவான் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, அது என் வாழ்க்கையிலே ஆண்டவரே எனக்கு தாங்க, பரிசுத்தமா இருக்க எனக்கு இந்த நாள்ல பலத்தை தாங்கன்னு கேட்போமா. மகிமே மேல் மா மகிமை, ஒரு மறுரூப வாழ்க்கையை வாழ எனக்கு கிருபை தாங்கன்னு கேக்குறீங்களா? ஓ ஹாலேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, ஜெயத்தின் மேல் ஜெயம், நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை, பரிசுத்தம் மேல் பரிசுத்தம். ஆண்டவர் இந்த நாளிலே இரட்டிப்பான நன்மை, ஆவிக்குரிய நன்மையை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே, இந்த ஆண்டிலே நமக்கு கட்டளை ஏற்படுகிறார். இந்த பாடலை நாம் பாடுவோம், இரட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார் இரட்சகராம் இயேசு ராஜன் தந்திடுவார். எதிர்பார்த்திடும் எல்லா நன்மைகளும் இரு மடங்காய் இந்த நாள் தரப்போறார். இரட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார் இரட்சகராம் இயேசு ராஜன் தந்திடுவார். சொல்றீங்களா? இரட்டிப்பான
Bye.
ஹாலேலூயா. ஆண்டவரே, இரு மடங்காய் தகப்பனே, எதிர்பார்த்திடும் எல்லா நன்மைகளும் தகப்பனே, நிச்சயமாவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன், எதிர்பார்த்திருக்கும் முடிவை தருகிற தேவன். எங்கள் சித்தம் எங்கள் விருப்பத்திற்கு அல்லாமல் உம் சித்தம் உம் விருப்பத்திற்கு ஏற்ப நீங்க எங்களுக்கு கொடுக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தகப்பனே இந்த ஆண்டிலே எங்களுக்கு தருமாறு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆவிக்குரிய வரங்கள் தகப்பனே, ஆவியானோட அபிஷேகத்தை தகப்பனே அப்பா நீர் பொழியுமாறு செபிக்கிறோம் தகப்பனே. இரு மடங்காய் தகப்பனே உம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அந்த அப்போஸ்தல நாட்களிலே ஆண்டவரே நீ ஊற்றின அந்த அபிஷேகம் தகப்பனே, இரு மடங்காய் எங்கள் மேல் ஊற்றுங்க ஆண்டவரே. வேதத்தின் விளக்கங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே, ஆவியானவரே நீங்க இறங்குமாறு ஜெபிக்கிறோம், ஒரு அபிஷேகத்தை தருமாறு ஜெபிக்கிறோம். சோந்து போகாமல் ஜெபிக்க ஆண்டவரே எல்லாரும் கேளுங்க, கேளுங்க வாயிலே திறந்து. ஆவியானவரே சோந்து போகாமல் இடைவிடாமல் உற்சாகமாக ஜெபிக்க ஆவியானவரே அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க. உண்மை அறிகிற அறிவிலே நான் வளர உதவி செய்யுங்க, இன்னும் உன் கிட்டி சேர எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, இன்னும் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆண்டவர் யாக்கோபிடம் சொன்னான், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உனக்கு சொன்னதை, ஆமென், உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. அந்த யாக்கோபின் தேவன் நம் தேவன். ஏதும் இல்லை, நீங்க கவலைப்பட்டு வந்திருக்கலாம், ஆனா சொல்வேன், இயேசுவின் நாமத்தினால் அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்தா அது போதும், அது நிறைவாக இருக்கும். ஹல்லேலூயா. இது இல்லை அது இல்லை, இன்றைக்கு நாம் முறுமுறுப்பதை விட்டுவிட்டு, கவலைப்படுவதை விட்டுவிட்டு, காரியங்கள் நடக்கவில்லை என்று சோர்வை விட்டுவிட்டு, ஆண்டவரே நீங்க எனக்கு இருக்கிறீங்க, நீங்க எனக்கு போதும், உங்க சமூகம் எனக்கு போதும், உங்க பிரசன்னம் எனக்கு போதும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமே எனக்கு போதும் ஆண்டவரே. உலக ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் இருப்பது நல்லது, அதை விட ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தாங்க கேட்பீர்கள். ஆண்டவர் உங்கள் நிரப்ப வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. என் நோட்டத்தில் நான் தனிமையில்லை, நீ
பண்ணலாம். ஆனா ஆண்டவர் உங்களை வெறுக்கவில்லைங்க. No.
ஹல்லேலூயா. உம்மை மாத்திரம் நம்புகிறோம் தகப்பனே. நீ ஒருபோதும் எங்களை விட்டு விலகுவதில்லை, ஒரு நாளும் எங்களை கைவிடுவதில்லை. ஆண்டவரே, உண்மையுள்ள தேவன் அப்பா, எங்களோடு நீர் இருக்கிறீர். எங்களை நடத்தி நீர் இனிமேலும் நடத்துவீர். இம்மட்டும் எங்களை காத்தீர், இனிமேலும் எங்களை காப்பீர், ஏந்துவீர், தப்புவிப்பீர், எங்களை சுமப்பீர். ஆண்டவரே, ஓ நன்றி தகப்பனே, உமக்கே எங்கள் மகிமையை செலுத்துகிறோம். ஆமேன், ஆமேன்.